சீதோஷ்ண நிலை மாறும்போது வைரஸ் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வல்லுநர்கள் கூறி வருவதால் தமிழ்நாடு அரசு கவனத்தோடு இருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வலியுறுத்தியிருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தாமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பொதுவாகவே இந்த நம்ம வந்து சீதோஷ்ண நிலை மாறுகின்ற பொழுது வைரஸ் தொற்று பரவுவதற்குண்டான வாய்ப்புகள் எப்போதுமே அதிகம். கடுமையான வெயில் காலத்திலையும் இல்லை மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் இந்த சீதோஷ்ண நிலை மாறுகின்ற பொழுது அந்த வைரஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது மாதிரியான இந்த நேரத்தில் மிக கவனமாக அரசு, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லுகிறேன், அது வந்து பேர்ட் ஃப்ளூவாக இருந்தாலும் சரி, இப்போ புதிதாக தோன்றக்கூடிய இந்த வைரஸாக இருந்தாலும் எப்பொழுதுமே பொது சுகாதாரத்தில் விஜிலண்டாக விழிப்போடு இருக்க வேண்டும். அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்ற நகர்வுகளை கண்காணிக்க வேண்டும். பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்களை பதட்டம் இல்லாமல், பேனிக் ஆகாமல், பயம் இல்லாமல் வைத்திருக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு கடமை. அதை அரசு சரிவர செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.